நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தாத அரசு அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை பொறுத்தவரைக்கும் சட்டத்தின் பார்வை என்ன? நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை பொறுத்தவரைக்கும் சிவில் மற்றும் கிரிமினல் என இரண்டு வகைப்படும். இரண்டு வகையான நீதிமன்ற அவமதிப்புகளை தாக்கல் செய்யலாம். இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது உயர்நீதிமன்றத்தால். அந்த உத்தரவு வந்து கீழ்ப்படியாமல் இருத்தல், அரசு அலுவலர்கள் வந்து அந்த உத்தரவுல சொல்லப்பட்டிருக்கும் சரத்துகளுக்கு எதிரான வகையில் நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் மிக கடுமையாக பார்க்கிறது. ஏன்னா நீதிமன்றம் ஒரு வழக்கினை சீர்தூக்கி பார்த்து இருதரப்பு இல்லைனா வழக்கின் அவசர தன்மை கருதி மனுதாரருடைய வாதம் மற்றும் அவங்க தாக்கல் செய்கிற ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு அவசியமான சூழலில் மட்டும்தான் இடைக்கால உத்தரவுகளையோ அவசரகால உத்தரவுகளை பிறப்பிக்கின்றன. அந்த மாதிரி பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொண்ட ஒரு அரசு அலுவலர்கள், அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான வகையில் நடந்து கொண்டாலோ இல்ல மாறான வகையில் நடந்து கொண்டாலோ இல்ல அந்த உத்தரவை புறந்தள்ளி அவமதிக்கும் வகையிலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து நீதிமன்றம் மிக கடுமையாக பார்க்கிறது. அந்த மாதிரியான தருணத்தில் நீதிமன்றங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அந்த அலுவலர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லி கண்டெம்ட் பெட்டிஷன், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதில் வந்து அவங்க அவங்கள நோட்டீஸ் கொடுத்து அவங்க என்ன காரணத்தினால என்ன சூழ்நிலை இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்றதை விசாரிச்சு உத்தரவுகள் பிறப்பிக்கிறார்கள். சமீபத்தில் ஜூலை முதல் வாரம் 2015 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி தேவதாஸ் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளருக்கு எதிராக அந்த வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண்மணி தாக்கல் செய்யறாங்க, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய சகோதரனுடைய மனைவி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்காக ஒரு புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல வந்து இந்த பெண்மணி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்காங்க. அந்த இடைக்கால உத்தரவு நிலுவையில் இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் வந்து அந்த உத்தரவை மதிக்காமல் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த மாதிரி பண்ணது தப்புங்கிறதுக்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ஆய்வாளருக்கு எதிராக அந்த பெண்மணி தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணைக்காக வரும்பொழுது நீதியரசர் பி தேவதாஸ் அவர் வந்து அதை பாக்குறாங்க. அந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட ஆய்வாளரோட தரப்பை கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இடைக்கால உத்தரவு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஆனாலும் அதுல வந்து பிபியுடைய ஒப்பீனியன் வேணும், கருத்துரை பெறணுங்கிறதுக்காக, அரசு வழக்கறிஞருடைய கருத்துரை பெறணுங்கிறதுக்காக அவங்க திருப்பி அனுப்பப்பட்டது. அது மீண்டும் பூர்த்தி செய்து அனுப்பப்பட்ட காலகட்டம் தான் ஒண்ணு தப்பே ஒழிய இதுல எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவும் அமதிக்கும் நோக்கோடு செயல்படவில்லை. ஏற்கனவே செஞ்ச ஒரு நடைமுறையை நான் திரும்ப கடைபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க பதிலாக கொடுக்கிறார்கள். அதை விசாரித்து அறிந்து கொண்ட நீதிபதி வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அரசு அலுவலருடைய தரப்பு என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவருக்கு உண்மையிலே நியாயமான விஷயங்கள் இருந்து ஏற்க தகுந்த வகையில் இருந்தா அதை அனுமதிக்கணும். ஏன்னா அந்த அரசு அலுவலர் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்றம் ஒரு தவறான கணித்து அந்த விஷயத்தை வந்து அவருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்குமே ஆனால் அது அவரை மட்டும் பாதிக்காது, அவருடைய சேவை, எத்தனை ஆண்டு காலம் பணிபுரிஞ்சாரோ, அவருடைய குடும்பத்தார் மற்றும் அவருடைய எதிரிகள் சீனியாரிட்டி லிஸ்ட்ல அவர் கீழாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேசக்கூடியதற்கு இல்ல சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கருத்து சொல்வதற்கான விஷயங்களுக்கு தீனி போடுவது போல ஒரு விஷயம் அமைந்துவிடக்கூடாது. அதே போல யாரெல்லாம் வந்து நீதிமன்ற உத்தரவுகளை வந்து சரியாக கடைபிடிக்கிறார்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறு தவறுகள் இருந்தாலும் சரி தாராள மனத்தோடு நீதிமன்றங்கள் முடித்து வைக்க வேண்டும். ஆனால் ஒரு அரசு அலுவலர் வேண்டுமென்றே வந்து அந்த நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கத்தோடு செயல்படுறாரு, அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரும் நீதிமன்றம் மிக கடுமையாக அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு முடித்து வைத்து விடுகிறார். ஆக நீதிமன்றத்தின் பார்வையில் ஒரு அரசு அலுவலர் வேண்டுமென்றே ஒரு நீதிமன்ற உத்தரவை வந்து கீழ்ப்படியாமல் அவமதிக்கும் நோக்கோடு நடந்து கொண்டால் சட்டம் மிக கடுமையாக பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து